ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் ஆண்டஸ்டர். அது பார்த்தீங்கன்னா டான்லி நடிச்சிருப்பார் இந்த படம். அவர் இது வரைக்கும் கொரியன் படத்தில் நடிச்சல, ஸ்டார்டிங் படத்துல இருந்து இப்போ வந்து பேட் அண்ட் ஆண்டஸ் வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்தாச்சு. அப்படின்னா அவரோட ஆக்டிங், அவரோட ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரித்தனமாக இருக்கும், அது வேறு விஷயம். பட் இப்போ வந்திருக்க பேட் அண்ட் ஆண்டஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு ஜோம்பி ஈக்குவலான ஒரு படம் தான். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு டாக்டர் வந்து பயங்கரமான ரிசர்ச் பண்ணிட்டுருப்பார். அது எப்படின்னா, எந்த உயிரினத்துக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதுக்கு சாவே இருக்காது. இப்போது ஓனா முதல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு மிருகத்துக்கு அவர் இன்ஜெக்ஷன் பண்ணார்னா அவர் பாதையை வெட்டினா கூட மீதி பாதை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ டெத்துன்றதே இருக்காதுன்றதுனால அவர் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த ரிசர்ச் அவரோட பொண்ணுக்கும் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ரிசர்ச் ரொம்ப மோசமாக போகவே அதுக்கு மாற்று மருந்து ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி கண்டுபிடிக்கிற டைம்ல தான் வந்து கொரியன் கவர்மெண்ட்லேருந்து வந்து அவரை அரசு இது மாதிரி வந்து நீ ரொம்ப இது மாதிரி தீவிரமாக வேற ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, ஸோ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது திடீர்னு அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த கொரியா மேக்ஸிமம் கொரியா ஃபுல்லாக வந்து எர்த்குவேக் வந்துடும். எர்த்குவேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா லேண்டும் சுத்தமாக அழிஞ்சிரும், பில்டிங்ஸு எல்லாமே அழிஞ்சிரும், எதுவுமே இருக்காது. அப்படியே அங்கே கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு இடத்துல, ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு கேங் ஒரு 20 பேர் 30 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தண்ணி இருக்காது, அவங்க காசு இருக்காது, ஒர்க் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு சாப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அங்கே கிடைக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நாய் பூனை முதல்ல அது மாதிரிலாம் வந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஈக்குவலாக வேற ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்லை தண்ணியோ, அங்கே குடிக்க தண்ணியெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சுன்றதுனால குடிக்க தண்ணி கூட இருக்காது அங்கே. ஸோ தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கறி கொடுப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அங்கே வந்து நாங்கள் சின்ன பசங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒரு பில்டிங் ஒன்று புதுசாக இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, சாப்பிட்ற வசதி இருக்குது, உங்களுக்கு எல்லா வசதியும் அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஆனால் கூட்டிகிட்டு போகிற வயலில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் கொண்டுருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற ஒரு பொண்ணை தான் வந்து டான்லி கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட லவர், அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை தனியாகவும் சின்னவங்களை வேறு ஏதோ ரிசர்ச்சுக்காகவும் வச்சுப்பார் ஒரு டாக்டர். எப்போது ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா அந்த டாக்டர், அவர் தான் இப்போ அந்த ஹோல் பில்டிங்கும் கண்ட்ரோல் தலைவராக இருக்கிறதே அவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் வந்து எல்லா மிலிட்ரிக்கும் வந்து அது இன்ஜெக்ஷன் போட்டிருப்பார். எப்படி சாவாத மாதிரி என்ன பண்ணாலும் துப்பாக்கியில் சுட்டாலும் சாக மாட்டாங்க, கத்தியில் குத்தினாலும் சாக மாட்டாங்க, அப்படி அப்படி இன்ஜெக்ஷனும் அவர் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போட்டு வச்சிருப்பாரு. பட் என்னன்னா அது மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அது வந்து கண்டினியூஸாக வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. அது மாதிரி வந்து மிலிட்ரி ஃபோர்ஸை அவர் கையில் கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு டாக்டர். அவருக்கு என்னன்னா ஆரம்பத்தில் அவங்க குழந்தை வந்து எர்த்குவேக்கில் பண்ணப்போ உடம்பெல்லாம் பாதையாக கட்டாயம் இருக்கும். அது மற்ற சின்ன பொண்ணுங்களை வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பொண்ணை திருப்பியும் உருவாக்குற ஒரு ரிசர்ச்சில் தான் அவர் ஈடுபட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கு தான் இங்கேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஏமாத்தி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு அங்கே போயிட்டு அந்த தண்ணி எதுவும் குடிக்காது, மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு போகிறாங்க. அதுதான் கதை. அந்த காப்பாற்றினாங்களா இல்லையா கடைசியில் அப்படின்றது தான் அந்த மொத்த படத்தோட கதையும். இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஸ்டார்டிங்கில் டான்லியோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருப்பாங்க. ஒரு முதலியோட வால் பிடிச்சி இழுத்து, ஏன்னா அவர் பாடிக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா நம்புற மாதிரியே இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு இருப்பார். இழுத்து வெட்டி அடிக்கிற மாதிரி அவரோட, அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும்.
நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு தீனி போட முடியுமோ அந்த அளவுக்கு தீனி போட்டிருக்காங்க சண்டேல, அவரும் அந்த அளவுக்கு ஒர்த்தா பண்ணியிருப்பாரு. என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம் மனசுல என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருந்த படம் பாத்தீங்கன்னா எந்த படமா இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கண்ணு கூட சிமிட்ட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து படத்தோட கதை அவ்வளவு அம்சமா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாருல. இந்த படத்துல கூட ஃபைட்டுக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க, பட் ஆனா ஃபுல்லா VFX, திருப்பியும் அதே போல ஜாம்பி மாதிரி வர்றது, கதைக்கெல்லாம் அவ்வளவுதான், அது வேற ஒண்ணுமே இருக்காது அதுல. ஒரு சும்மா ஒரு ஃபேண்டசி படம் பாக்குற மாதிரி நீங்க வேணா பாக்கலாம் இந்த படத்தை, ஆனா ரத்தம் பயங்கரமா தெரிக்கும். அவர் போட்ட இன்ஜெக்ஷன் போட்டு வச்சிருந்த ஆளுங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி கால் வெட்டினாலும் அப்படியே ஓடையாருவாங்க, தலை வெட்டினாலும் ஓடையாருவாங்க, அது மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ பிளட்னா பயமா இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்க தேவையில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு பிளட்டு தெரிக்கும், ரத்தம் தெரிக்கிற படம் தான் அது. இது நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் கூட இருக்கு, நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் டான்லிக்காக. தேங்க்யூ.